வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் சிவசங்கர் நாராயணன், எம்டி ஜெனரல் மெடிசன். நான் இங்கே ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் டயபெட்டாலஜி பிரிவில் சிறப்பு மருத்துவராக வேலை செஞ்சுட்ருக்கேன். நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம், அதான் நமக்கு வந்து கலோக்கியலாக நம்ம வந்து சுகர் அப்படின்னு சொல்லுவோம். சுகர் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு கணையம் பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்கவே சுரக்காது. அதனால மக்கள் பேஷண்ட்டுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் வந்து சுகர் வந்து வந்துடும். அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து அதுதான் இப்போ ரொம்ப காமன். அது வந்து இளம் வயசில் வராமல் ஒரு 30 வயசு தாண்டின எல்லாருக்குமே வரலாம். அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால வரும். இவங்களுக்கு சுரக்கிறது வந்து சுரக்கும், ஆனால் அந்த சுரக்கிற இன்சுலின் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யாமல் இருக்கும். அந்த தசைகள் வந்து இன்சுலினை வந்து எடுத்துக்கணும், அப்படின்னா தான் குளுக்கோஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் வந்து நடக்காததுனால டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நிறையா பேருக்கு வருது. அது வர்றதுக்கான முதல் காரணம் செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வந்து வேலை பளு வந்து இல்லாமல் நம்ம வந்து ஒரே ரூமில் உட்காந்து வேலை செய்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது, ப்ராப்பராக டயட் இல்லாமல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது தான் வந்து ப்ராப்ளம்ஸ். அதுபோக ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங், இது ரெண்டு பண்ணுறதுனாலையும் டயபெட்டிஸோட சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் சுகர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் 5 நாளாவது பண்ணணும். நாங்கள் டெய்லி வேலை பார்க்குறோம் சார், வேலை பார்க்குறப்பே வந்து நாங்கள் நடந்துட்டு தான் போகிறோம், அதுதான் எங்கள் வேலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுகர் இருக்கும்போது அவங்க நடக்கிறதுக்கு போக மீதி அரை மணி நேரம் தனியாக வந்து கண்டிப்பாக வந்து வாக்கிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏர்லியாக வந்து நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குது, கூட பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா 30 வயசில் வந்து கண்டிப்பாக வந்து சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு சுகர் வந்து பார்டர் லைன் ஹையாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போவே நம்ம டயட் கண்ட்ரோலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டோம்னா சுகர் வந்து நமக்கு வராமல் தடுக்க முடியும். ஒன்ஸ் வந்து சுகர் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு திரும்பி போகாது, நமக்கு வந்து உடம்பு வந்து திரும்பி ஒத்துழைக்காது. நம்ம அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய அதை போக்க முடியாது, அது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ நம்ம வந்து மாத்திரை மருந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்டினியூ பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இன்சுலின் போடணுன்ற நீடு வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் அவசியமா அப்படின்ற கேள்வி இருக்கும். எல்லாருக்கும் இன்சுலின் போடணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய ட்ரக்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, அந்த ட்ரக்ஸ்லாம் கொடுக்கும்போது அது இன்சுலினோட வேலையை வந்து அதிகப்படுத்தி அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ யாரும் வந்து இன்சுலின் ஊசி தான் போடணும் அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். இங்கே வந்து சிறப்பான முறையில் இன்சுலின்லாம் இல்லாமலேயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி சுகர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம்.